வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த எக்ஸ்ப்ளோரர் யூடியூப் சேனல். ஜப்பான் மற்றும் ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஏன் ஜெர்மனி அணி இப்படி வாய் மூடிக்கொண்டு ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு டீம் கேப்டனும் ஆம் பேண்ட் ஒன்று அணிவாங்க. அந்த ஆம் பேண்டில் கேப்டன் இல்லைன்னா அவங்களோட நாட்டு லோகோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணியிருக்கப்படும். ரீசெண்டாக ஃபுட்பால் போட்டிகளின் போது 9 நாடுகள் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, கேப்டன் பேண்டில் ஒன் லவ் என்ற ஒரு சிம்பால் பிரிண்ட் பண்ண செய்யப்பட்டு அதை கேப்டன் அணிஞ்சாங்க. ஒன் லவ் பேண்ட் என்னன்னு, அதாவது ஓரின சேர்க்கை இல்லைனா லெஸ்பியன் இல்லைனா கே செக்ஸ் மற்றும் திருநங்கைகள் போன்றவற்றுக்கு ஆதரவு அளித்து இந்த 9 நாடுகள் ஒன் லவ் என்ற ஆம் பேண்டை அணிய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபீஃபா இதை வன்மையாக கண்டித்தது. எந்த நாட்டினாவது கேப்டன் இந்த ஒன் லவ் ஆர் பேண்டை அணிந்தால் அவருக்கு முதல்லேயே எலோ கார்டை காண்பிப்பதாகவும் மற்றும் அந்த அணிக்கு பெரிய தடைகளை விதிப்பதாகவும் ஃபீஃபா அதிரடியாக அறிவித்தது. ஃபீஃபாவின் இந்த செயலை கண்டித்து இவர்கள் ஜப்பானுக்கு எதிரான போட்டியின் முன்பு இவ்வாறான ஒரு தோற்றத்தில் நின்றார்கள். ஆனால் இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டு மேட்சில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஜப்பானோட வெற்றி இருப்பாங்க. ஜெர்மன் அணி